இதுல கண்ணீர் இல்ல மெசேஜ் சொல்றாங்க என்னமா மெசேஜ் சொல்றாங்க மெசேஜ் வந்து எல்லாருமே அறத்தை கடைபிடிக்கணும்ங்கறத தான் மெசேஜ் என்ன ஒரு மனுஷன் தொழில் பண்றவன் எவ்வளவு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறது தான் லாஸ்ட் மெசேஜ் நமக்கு அதை நீ எல்லாரும் கடைபிடிக்கணும் நீ எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை பார்த்தா தான் இந்த சினிமா டைரக்டருடைய கதைகள்லாம் இப்படி கொண்டு வருவாங்க மனிதாபிமானம் அது நேர்மை இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க சரியா பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையான கேரக்டர் படமே அதுதான் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம்ல அது பாய் ஆமாம் பம்பர் அடித்து மட்டும் இல்லை அவர் எவ்வளோ கஷ்டத்துலையும் கொண்டு ஒப்படைக்கிறார் பாருங்க நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதை வந்து கடைபிடிக்கணும் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் படம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க படம் மனிதம் அறம் நெறி அதை தான் இந்த மாதிரி இதை இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதே அது பழைய பஞ்சாங்கமாக நினைப்பாங்க ஆனால் அது இன்றைக்கி தான் ரொம்ப தேவைப்படுது அது இந்த படத்தை இந்த படத்தில் நடந்துக்கிற மாதிரி எல்லோரும் நடந்துக்கிட்டாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும் ஊர் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் பம்பர் கண்டிப்பாக பம்பர் அடிச்சிருச்சுங்க பம்பர் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஜெயிச்சிடும் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு இது வந்து அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இது இது வரைக்கும் அவர் பண்ணதிலே இதுதான் அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுன்றது அவர் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவார்ன்றது எல்லா அறிகுறியும் தெரியும் வேறு லெவல் ஆயிடுவார் ஜிபி முத்து ஃபுல் ஃபன்னு ஃபன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க அவர் ஹரீஷ் பெரெட்டி சார் கேரக்டர் வேறு லெவல் அவருக்கும் ஹீரோக்கும் நடக்கிறது தான் படம் அது ரெண்டு பேருமே பின்னிட்டாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹரீஷ் பெரெட்டி சார் வாழ்ந்துருக்கார் ரொம்ப சிறப்பு நேர்மையா இருக்கணும் மனிதநேயத்தை பத்தி சொல்ல வந்திருக்காங்க எல்லாருமே சிவானி ஜிபி முத்து எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க லாங்லாம் எதுவும் இல்லை நல்லா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நடிச்சிருக்கேன் அவர் எப்பவுமே காமெடி தான் சேர்ந்த வாட்டி இன்னும் நல்லா அவரால் நல்லா எடுத்துட்டு போனாங்க சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் தேங்க்யூ நல்லா தான் இருக்கும் எதிர்பார்க்கல படம் எல்லா படமுமே காசு கொடுத்து பார்க்கலாம் எல்லாமே வரல அப்படி கேட்கல 120 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்குறேன் ஒர்த்து தான் பணம் வாழ்க்கை எப்படி மாற்றுதுன்னு சொல்ல வராங்க வேறு எதுவும் இல்லை இந்த படம் எப்படி ஸ்லோவாக போதா இல்லை லேகாக போதா இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது பின்னாடி போவாதீங்க நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லா இருக்கு மியூசிக் எல்லாமே எல்லாமே ஜிபி முத்து பண்ணியிருக்காரு ஆமாம் ஜிபி முத்து நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு ஆக்டர் செமையாக பண்ணுறாரு அது போக மூவியில் ஆக்ட் பண்ணுறது எல்லாருமே செமையாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ப்ரோ கதை இது வரைக்கும் யாரும் பார்க்கல அந்த மாதிரி ஒரு கதை புது கதை நல்லா இருந்துச்சு ஃபேமிலியே பார்க்கல எல்லாரும் பார்க்கலாம் புரியல எல்லாமே இருக்கு ப்ரோ எல்லாமே இருக்கு பார்க்கலாம் ப்ரோ ப்ளீஸ் படம் பாருங்களேன் எல்லாரும் பாருங்கள் படம் பாருங்க வணக்கம் நான் கவிதா பாரதி என் பேர்
இந்த படத்தில் ஒரு ஏட்டையா கதாபாத்திரம், மிக ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தை இயக்குனர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக திரைப்படங்கள் என்பது வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு நீதி சொல்லக்கூடிய சைலன்ஸ் பின்னடை பின்னாடி சைலன்ஸ் சைலன்ஸ் திரைப்படங்கள் என்பது வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு நீதியை சொல்லுகிற, அன்பை போதிக்கிற, ஒரு நெகிழ்வை நெகிழ்வுணர்ச்சியை தருகிற படங்கள் வந்து ரொம்ப அரிதாகிட்டு வர்ற ஒரு சூழல். அப்படியான சூழலில் ரொம்ப ஒரு மேன்மையான கருத்தை, ஒரு அன்பை போதிக்கிறது, மதம் தாண்டிய மனிதத்தை போதிக்கிறது, அப்படி ஒரு படம் வந்து ரொம்ப அபூர்வம். அப்படியான படத்தில் எனக்கும் ஒரு சிறிய பங்கை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மிகுந்த நன்றி. இதில் வந்து நான் மிகவும் நெகிழ்ந்தது, ஒரு குறைந்தது ஒரு 20 காலத்திற்கு இஸ்மாயில் என்கிற கதாபாத்திரம், நண்பர் ஹரிஸ் பராடி அவர்கள் நடித்திருக்கிற கதாபாத்திரம் தமிழர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். நிச்சயம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அது தேசிய விருதை பெறும். ஒரு நல்ல படத்தை, அறமிக்க படத்தை கொண்டாட ஊடகங்கள் நீங்கள் என்றுமே தவறியதில்லை. நான் அந்த பகுதியிலே இருந்து திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன். இன்று உங்கள் எதிரில் நெகிழ்வோடும் மகிழ்வோடும் நிற்கிறேன். இந்த படத்தை கொண்டாடுங்கள், கொண்டு சேருங்கள். நன்றி. டிஓபி வாங்க, டிஓபி வாங்க. ப்ரொடியூசர் சார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் என்ன வாய்ந்து கூப்பிடணும், அதுதான் எனக்கு. தேங்க்யூ சார். சார், இது வரைக்கும் நீங்கள் படம் நீங்கள் பாருங்கள், நல்ல படத்துலேயே வந்து இந்த படம் ரொம்ப சுட்டு போயிட்டு சொல்கிறாங்க சார். ஏன் அது இல்லாமல் என்னென்னா, எப்பவுமே உங்களை வந்து பேச கூப்பிடுவோங்க. இப்போ வந்து எல்லாரும் என்ன எல்லாருமே கேட்கும்போது வாய் வாய் வாயோட ஆக்டிங் இது கொடுத்து பேசல, வாயோட ஆக்டிங் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய நல்ல அது என்னன்னா, இஸ்மாயில் என்ன வேடோட, அந்த வேடோட மீனிங் என்னன்னா, கடவுளுக்கு தெரிஞ்சவன், கடவுளுக்கு தெரிஞ்சவன், கடவுளை தெரிஞ்சிருந்தோம்ல, கடவுளுக்கு தெரிஞ்சவன். நமக்கு எல்லாருக்கும், யாருக்குமே கடவுளை தெரியாதவரும் நிறைய பேர் இருக்கும், பட் கடவுளுக்கு எல்லாருமே தெரியும். பார்த்து தான் இது கேரக்டரோட பேஸ், அந்த நோட்டு, அந்த நோட்டுக்கு முதல்ல தான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதனால அது கடவுள் நிறைய கேரக்டர்ஸ் தான். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கேரக்டர்ஸ் தான் பேசுது, யாருமே அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரோட லாங்குவேஜோட பேசுது, கேரக்டர்ஸ் தான் பேசுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் படம் வேறொரு லெவலுக்கு ஜம்ப் பண்ணுது. அந்த ஐயப்ப சாங் இருக்கு, ஐயப்ப சாங் வந்து கூட கூட அப்படியே போயிட்டு அது வெரி லாஸ்ட் வர அதே மாதிரி கீப் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கு.